டியூப் தமிழ் வணக்கம். கொரோனா தடுப்பூசியை நம்ப முடியாது, மேலை நாடுகள் அதை வைத்தே தம்மை வீழ்த்திவிடும் என்று ஈரானினுடைய மத தலைவர் காட்டம். இரத்தத்தில் HIV வைரஸை பரப்ப வைத்தது பிரான்ஸ் என்று பிரான்ஸ் மீதும் அவர் குற்றம் சுமத்தினார். அஸ்ட்ராசெனிகா 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் பாவிக்கலாம் என்று கூறியிருப்பது உலக சுகாதார ஸ்தாபனம் அதிசயம், ஆனால் உண்மை. சீனாவினுடைய விண்கலம் செவ்வாயினுடைய காந்த வளையத்திற்கு உள்ளே சென்றிருக்கின்றது, விரைவில் தரையிறங்க போகின்றது. கூடவே அரபு எமிரேட்ஸினுடைய விண்கலமும் அங்கே சென்றிருக்கின்றது. ஓராண்டு காலம் ஆய்வு நடத்தப்பட இருக்கின்றது. செவ்வாய் கிரகத்தின் புதிய பக்கங்களை வெளியிட சீனா முயற்சி. உலக நாட்டின் மாலையில் மலர் சோலையில் மலர்ந்திருக்கும் உலக செய்திகள். சீனாவுடைய விண்கலம் டியான்வென் 1 ஆறு மாத காலத்திற்கு முன்னதாக பூமியில் இருந்து செவ்வாய் நோக்கி சென்றது. இப்பொழுது செவ்வாய் கிரகத்தினுடைய சுற்று வட்டத்தை அது சென்றடைந்து விட்டதாக சீனா அறிவித்திருக்கின்றது. அதன் பின்னதாக என்ன நடைபெறப் போகின்றது? 2 முதல் 3 மாத காலம் அது செவ்வாயை சுற்றி வந்து செவ்வாயில் தன்னுடைய 240 கிலோ எடையுடைய ரோவரை இறக்க இருக்கின்றது. அதற்குள் இருந்து செவ்வாயில் ஓடுகின்ற ஒரு விண்கலம் அதன் தரை மீது ஓடத் தொடங்கும். இது சூரிய ஒளியில் இயங்கும். சுமார் 90 தினங்கள் செவ்வாயினுடைய தரைப்பரப்பில் ஓடி புகைப்படம் எடுக்கும். அதேவேளை மிக அதிசக்தி வாய்ந்த கேமரா அனுப்பப்பட்டிருக்கின்றது. செவ்வாயினுடைய தரை தோற்றத்தை படம் பிடிப்பதுடன் செவ்வாயினுடைய பெரும் பள்ளங்கள் குழிகளையும் சீனா படம் பிடிக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவினுடைய ரோபோ சரியாக தொலைந்து போகாமல் அந்த தரையில் இறங்குமாக இருந்தாலே அது ஒரு பெரும் சாதனையாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை அரபு எமிரேட்ஸ் அனுப்பிய விண்கலமும் இப்பொழுது செவ்வாயினுடைய சுற்றுவட்டத்தை சென்றடைந்திருக்கின்றது. இந்த விண்கலம் செவ்வாயினுடைய தரையில் இறங்காது. இது செவ்வாயினுடைய 1 வருட கால பகுதியாகிய 687 நாட்கள் செவ்வாயை சுற்றி வரும். அவ்வாறு சுற்றி வருவதன் மூலமாக செவ்வாயினுடைய வளிமண்டலம், அதனுடைய இயல்பு போன்ற விவகாரங்களை புகைப்படமும் தகவலாகவும் எடுத்து பூமிக்கு அனுப்பும். மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளில் செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த அரபு எமிரேட்ஸினுடைய சாதனை இஸ்லாமிய நாடுகளினால் திரும்பி பார்க்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால்தான் நேற்று முன்தினம் துருக்கி 2023 சந்திர மண்டலத்தை சென்றடைய போகின்றது என்று துருக்கி அதிபர் கூறி துருக்கி மக்களினுடைய ஆதங்கத்தை தீர்த்து வைத்திருந்தார். இவ்வாறு மத்திய கிழக்கு நாடுகளும் மேலை நாடுகளைப் போல இப்பொழுது அண்டவழியை நோக்கி தம்முடைய கவனத்தை திசை திருப்ப ஆரம்பித்திருக்கின்றன. அரபு எமிரேட்ஸ் கட்டாரை பின்தள்ளி சவுதியுடன் ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது இஸ்ரேலுடன் நண்பனாக மாறி அதன் பின்னதாக 2014 திட்டமிட்டு இப்பொழுது செவ்வாய்க்கு தன்னுடைய விண்கலத்தை அனுப்பியிருப்பதானது அரபு எமிரேட்ஸ் மத்திய கிழக்கில் அடைந்திருக்கின்ற ஒரு முக்கிய பாய்ச்சலாக இருக்கின்றது. ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி மேலை நாடுகள் உற்பத்தி செய்கின்ற பைசர், பியோன்டெக் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு மருந்துகளை ஈரானுக்கு வரக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். இதற்கு அவர் கூறியிருக்கின்ற காரணம் மேலை நாடுகளை நம்ப முடியாது என்றும், ஈரானுக்கு அனுப்புகின்ற மருந்தை வைத்து ஈரானியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்தி விடலாம் என்று அவர் கூறுகின்றார். இதற்கு உதாரணமாக 1980-90 HIV வைரஸை இரத்த மூலமாக பிரான்ஸ் பரப்பியது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்ததாக அந்த செய்தியில் பதிவாகி இருக்கின்றது. இதனுடைய உண்மைத்தன்மை தெரியவில்லை. ஆனாலும் கூட கொரோனா தடுப்பிற்காக ரஷ்யாவிடமிருந்தும் சீனாவிடம் இருந்தும் 2.6 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வாங்குவதற்கு ஈரான் ஆர்டர் செய்திருக்கின்றது. அத்தோடு ஈரான் தன்னுடைய சொந்த நாட்டிலேயே கோவேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கொரோனா தடுப்பூசியை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உதவியுடன் உற்பத்தியாக்கி கொண்டு இருக்கின்றது. மேலும் ஈரானினுடைய ஊழல் மிக்க முல்லா ரெஜிமானது தப்பான பாதையில் அந்த மக்களை கொண்டு செல்லுகின்றது. இதுவரை சரியான முறையில் கொரோனா தடுப்பூசிகளுக்கு அந்த நாடு ஆர்டர் செய்யவில்லை என்றும், மக்களை பெருமளவில் கொல்லப்போகின்றது அந்த அரசு என்றும் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற ஈரானினுடைய எதிரணியாளராகிய மரியம் ரஜவி அவர்கள் பிரான்சில் இருந்து கூறியிருக்கின்றார் என்றும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. எனவே ஈரானினுடைய ரெஜீம்
கொரோனாவில் பேரிழப்பை சந்தித்திருக்கின்ற நிலையில் மக்களை காப்பாற்றுகின்ற பணியிலும் கூட மிகவும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. ஈரானியர்கள் மிகவும் திறமைசாலிகள் என்று கருதப்பட்ட ஒரு நிலையில் கொரோனாவை அவர்கள் எவ்வாறு வெற்றி கொள்ளுகின்றார்கள் என்பதை பொறுத்தே ஈரானினுடைய மதிப்பு சர்வதேச அரங்கில் ஏறுவதும் இறங்குவதுமாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஈரானினுடைய பரம எதிரியாகிய இஸ்ரேல் கொரோனா தடுப்பூசிகளில் மிகச் சிறப்பாக செயற்பட்டு உலகத்தின் பாராட்டுக்களை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் உருவாக்கப்பட்ட அஸ்ட்ராசெனிகா என்கின்ற மருந்து சரியான தகவல்களை தராத மருந்து, 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சரியாக செயற்படாத மருந்து என்கின்ற குறைபாடுகளை உலக சுகாதார ஸ்தாபனம் தானே முன்வந்து தவிர்த்திருக்கின்றது. அந்த மருந்தானது அனைவருக்கும் ஏற்றக்கூடியது என்றும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் பாவிக்கலாம் என்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியிருக்கின்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக தென்கொரியா நாடு 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் அஸ்ட்ராசெனிகா என்கின்ற இந்த விலை குறைந்த மருந்தை ஏற்ற ஆரம்பித்து விட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் உலக சுகாதார ஸ்தாபனமே அந்த மருந்து சரியானதுதான் என்று விதந்துரைத்திருப்பதானது உலகம் முழுவதற்கும் பொதுவாக இதை ஏற்றுவதற்கான ஒரு வழி பிறந்திருக்கின்றது. உலகத்தில் ஏழை நாடுகள், பின்தங்கிய நாடுகள் அஸ்ட்ராசெனிகாவிலேயே தங்கியிருக்கின்ற நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றது. இந்த மருந்து எத்தனை வீதம் சரியாக வேலை செய்யும் என்பது குறித்து உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய வரிகளை அங்கு காண முடியவில்லை. உலக சுகாதார ஸ்தாபனம் கூறியிருக்கின்ற காரணத்தினால் டென்மார்க் உட்பட ஐரோப்பிய நாடுகள் அஸ்ட்ராசெனிகாவை போடலாம் என்கின்ற நிலைக்கு முன்னேறி கொண்டிருப்பது இங்கு கவனிக்கத்தக்கது. அடுத்து, பொத்துவிலிருந்து பொலுகண்டி வரை நடைபெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியினுடைய அதிர்வலைகளை இப்பொழுது அரசியல் தலைவர்களிடமிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த பேரணியை வெட்டியாக்குவதற்கான வழிகள் என்ன? அந்த வழிகளை அரசியல் தலைவர்கள் கண்டுபிடித்தார்களா? அடுத்த செய்தியில் வர இருக்கின்றது. உருளும் உலகை விட வேகமாக ஓடும் அறிவின் வீச்சு. அடுத்த செய்தி அடுப்பில் சொற்ப நேரத்தில் சூறை காற்றாய் சுழன்று வருகின்றது. பழமைக்குள் புதுமை, புதுமைக்குள் பழமை. பூட்டிய கதவும் திறக்கும் தமிழின் ஒலி. காலையில் தாமரை, மாலையில் மல்லிகை, இரவில் அல்லி. இல்லங்கள் தோறும் உள்ளங்களை மகிழ்விக்க வருகின்றது டியூப் தமிழின் உலக செய்தி. காத்திருங்கள் அடுத்த செய்திக்கு. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.